பட் முதல்ல இங்க வந்திருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமா பேசின கருப்பழனி சார், சித்தார்த் சார், சிபி அண்ட் சக்தி, நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை பற்றி என்னோடய சக நடிகர்கள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனீங்க. அந்த சித்தார்த் சார் முக்கியமாக வந்து பீட்சா படம் பார்த்துட்டு அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கி வேர்த்து சித்தார்த் சார் கும்பண்ணி பேசினேன் அவ்வளோ அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மனுஷன் இன்னமும் அதோட பல மடங்கு லவ்வை என் மேலே செலுத்துறாரு சார். ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ சார். நான் இந்த படத்தோட மியூசிக் நிவாஸ் பேசுனா, நிவாஸ் எத்தனை பேர் வந்துருக்காங்க மொத்தமாக? எல்லாரும் சொல்கிறேன், நிவாஸ் பிச்சு டாப்பில் கலகி டாப்பில் அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் தெகிடியில் அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச சாங். இந்த பாட்டு போட்டேன்னா நிவாஸ் வந்து பாட்டு நல்லா இருக்கானா, உங்களுக்கு பிடிச்சிக்கானா படம் ஹிட் நான் சொன்னேன். நீ கலக்கிட்டேன் நிவாஸ், பிச்சுட்டேன்னு அதுக்கு சாட்சி தான் இது. உன் பேர் ஒரு முறை சொல்லும் போதும் சரி, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. வாழ்த்துக்கள் ரம்யா. பீட்சா அப்போ நாங்கள் பார்த்தது, அதுக்கு ஒரு ரெண்டு குழந்தையோடு இருக்கிறோம் நாங்கள். அது இந்த படத்தில் முதல்ல ரம்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா ரம்யா இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர், சம் ஆக்டர். அவங்க கூட நடிக்கிறது வந்து பெரிய அள்ளில் தான் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா சீனையும் எனக்காக மொழி தெரியும், நான் புரிஞ்சுட்டு நாலஞ்சு கேள்வி கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி அந்த வீடியோ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவேன். ரம்யா அப்போ கேட்டு டப்புன்னு உடனே சுட்ட தோசை மாதிரி சூடாக வந்து ரெடியாக டப்புன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர். அண்டு வேலன் ராமமூர்த்தி சார், மிகப்பெரிய எழுத்தாளர். இந்த படத்தில் சாரை தான் நாங்கள் மோசமான வில்லனாக காட்டியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் ரெண்டு ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. என் பேர் விவேக் பிரசன்னா. நான் இவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அதுலேருந்து நான் இவனுக்கு பெரிய ஃபேன். பெரிய ப்ரோ, இவர் வந்து வணக்கம் சென்னை நடிச்சிருக்க லிங்கா, ரெண்டு பேரும் சூப்பர் வருவாங்க. செம்ம ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பசங்களோட ஃபேன் சொல்லலாம், அவ்வளோ சூப்பரான ஆக்டர்ஸ். எங்கள் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டது தான் இவங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலாக இவங்களை பற்றி ஒரு ஸ்வீட்டான நியூஸ் இருக்குது. அதாவது ஒரு 15 நாள் இருக்குமா ஃபேமிலி போஷன், 15 நாள் எடுத்தோம். ஒரு 10 நாள் கழித்து இவங்க ஒரு மாண்டேஜ் சொன்னாங்க, தனுஷ்ரா வந்து ஒரு மாண்டேஜ் சொல்கிறாங்க. ஒரு சாங் மாண்டேஜ் வந்து இவங்க எழுதி இவங்க ஒரு மாண்டேஜ் எங்களுக்கு சொன்னாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ இயல்பாகவும் சரி, கேமரா பயணம் ஒரு விட மானிட்டர் பார்க்கலாம்னு சொன்னால் ஒரு விட நடிச்சு காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கத்தனா போதுமா இல்லை இதோட அதிகமாக கத்தனமான்னு சொல்லி வாழ்லாம் ஏற்றி காட்டுறாங்க. அவ்வளோ சென்சிபிளான, அவ்வளோ க்யூட்டான குட்டிஸ் ஓராளாக இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சவங்க. இந்த அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் நன்றி. முக்கியமாக எங்கள் நம்பி வந்த எங்கள் தயாரிப்பாளர், ஏன்னா அருண் ப்ரொடியூஸ் பண்ணுறாருனே என்னை வந்து சந்திச்சார். நான் புறம்போக்கு டப்பிங்கில் இருந்தேன். இல்லை சார் படம் எடுக்க போகிறீங்களா சார்னு கேட்டேன். ஆமான்னு சார், ஜாகிரதை, ஏன்னா சினிமாவில் ரா மெட்டீரியல் கூட மிஞ்சாது சார், பார்த்துவோங்க அப்படின்னு. நான் எவ்வளோ மெரிட்டியும் பயமூர்த்தியும் எங்கள் கதை மேலேயும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்தார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.